بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் தீர்வு தரும் திருக்குர்ஆன் என்கிற தலைப்பின் கீழ் திருக்குர்ஆன் உலக மாந்தர்களுக்கு வழங்குகிற பல்வேறு தீர்வுகளை தொடராக நாம் அறிந்து வருகிறோம். அதிலே நேற்றைய தினம் இறுதியாக தற்பொழுது இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி, அந்த நெருக்கடிக்கு காரணமான பிரச்சனைகள் என்ன, அதிலிருந்து நாம் தீர்வை பெறுவதற்கு திருமறை குர்ஆன் சொல்லுகிற வழிகள் என்ன என்கிற செய்திகளை பார்த்தோம். வட்டிக்கு கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட பொழுது ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு அந்த தேசம் ஆளாகியிருக்கிறது. அது இலங்கைக்கு மட்டுமல்ல, உலகத்தின் வேறு எந்த நாடுகளும் அப்படிப்பட்ட ஒரு சூழலை சந்திக்கத்தான் செய்யும். ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலே அவர்கள் அப்படிப்பட்ட நெருக்கடிகளை கடந்து வர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார்கள் என்கிற விஷயங்களை பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக வட்டி என்பது மனிதனை ஒரு மிகப்பெரிய அதல பாதாளத்திற்குள் தள்ளுகிறது என்றால், அந்த வட்டியிலிருந்து மீள்வதற்கு திருக்குர்ஆன் சொல்லுகிற வழி என்ன, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே வட்டியின் பால் செல்லாதே என்பது மட்டும் முழுமையான தீர்வாக அமையாது. வட்டியிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், என்ன சிந்திக்க வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் அதை அவன் தன் வாழ்வில் கடைபிடித்து வட்டி இல்லாமல் தன் வாழ்வை அமைத்து கொள்ள முடியும். பெரும்பாலும் வட்டியின்பால் விழுகிறவர்களுடைய நிலைமை, ஏன் அவர்கள் வட்டியில் போய் கால் பதிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம ஒரு சர்வே எடுத்து பார்த்தால், மிக மிக சொற்பமானவர்களை தவிர அதிகமானவர்கள் அவர்களுடைய பேராசையின் விளைவாகத்தான் வட்டியிலே போய் விழுகிறார்கள். ரொம்ப சொற்பமான மக்கள் நெருக்கடிக்காக வேண்டி வேறு வழி இல்லாமல் வாழ்க்கையை நடத்துறதுக்கே பெரிய சங்கடமாயிடுச்சு, ஒரு அவசியமான அத்தியாவசியமான தேவை, இந்த நேரத்தில் எங்கிருந்து நமக்கு உதவி கிடைக்கல, கடன் கிடைக்கல, வேறு என்ன பண்ணுறதுன்னு வழியே தெரியலை, அதனால் நாம் போய் வட்டிக்கு வாங்க வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. அவன் தான் வட்டிக்காரன்னா ஃபைனான்ஸ் கம்பெனியில் தான் நமக்கு கடன் தரலாங்க, வேறு யாருமே கடன் தரலை, அதனால் நான் வட்டியில் போய் வீழ்ந்தேன் என்று சொல்லுகிறவர்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச சதவீதம் தான். ஒரு 100க்கு 2% 3%ங்கிற அளவுக்கு தான் அந்த மாதிரி நெருக்கடியான காலகட்டத்தில் வட்டியின்பால் கால் வைக்கிறவங்க. அப்படி ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் ஒருத்தர் வட்டியில் போய் காலை வச்சா அது மார்க்கத்தில் தவறா அப்படின்னா, தவறு கிடையாது. மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற திருக்குர்ஆன் சொல்லுகிற எல்லா சட்டங்களுமே ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் விதிவிலக்காக மாறிவிடும். அதை கடைபிடிக்க முடியலை, வேறு வழியே இல்லை, இதை செஞ்சால் தான் மார்க்கம் எதை தடுத்திருக்கிறதோ, திருக்குர்ஆன் எதை செய்யக்கூடாது என்று எச்சரிக்கிறதோ அதை செய்தால்தான் நான் உயிர் பிழைக்க முடியும் என்கிற ஒரு நெருக்கடி நிலைக்கு ஒருவன் தள்ளப்பட்டால், அல்லது அந்த நாளின் பசியை போக்கிக் கொள்ள முடியும் என்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டால், அந்த மாதிரி தருணத்தில் அவர் தடை செய்யப்பட்ட அந்த காரியத்தை செய்வது திருக்குர்ஆனின் பார்வையில் குற்றமானது இல்லை, இஸ்லாத்தின் பார்வையில் தவறானது இல்லை. அது அல்லாமல் ஆசைப்பட்டு அவராக தேர்ந்தெடுத்து விரும்பி ஒரு காரியத்தை செய்வார் என்று சொன்னால் அதை திருக்குர்ஆன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. வட்டியில் போய் கால் வைக்கிறவங்க பெரும்பாலும் எப்படி கால் வைக்கிறாங்கன்னு பார்த்தால், அவர்களுடைய அத்தியாவசிய தேவைக்காக, அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளுக்காக வேண்டி போய் கால் வைக்கலை, இருக்கிற வாழ்வை சொகுசாக்கிக் கொள்வதற்காக, மேம்படுத்தி கொள்வதற்காக. இன்றைக்கி நிலைமைக்கு வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரம் இருக்குது, ஆனால் இப்படியே இருந்தால் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே குண்டு செடியில் குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்க முடியும், அடுத்த லெவலுக்கு போக வேண்டாமா? நம்ம ஒரு கடையை வச்சுட்டு உட்காந்துருக்குறோம், வருமானம் வருது, எவ்வளோ வருது, மாதம் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 20,000 25,000 வருது. இந்த 25,000 வச்சு நம்ம என்ன தான் பண்ணுறது? பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலை, வீட்டில் தேவைப்படுறத வாங்கி சாப்பிட முடியல, ஒரு இடத்துக்கு திடீர்னு போகும் வர்றோம் அப்படின்னா ஒரு கார் இல்லை, வசதி இல்லை, பஸ்ஸில் எதிர்பார்த்து ட்ரெயினை எதிர்பார்த்து போயிட்டு வர்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுது. அப்போ இப்படியான ஒரு நெருக்கடியிலேருந்து ஒரு சொகுசான ஒரு லக்ஸுரியான வாழ்க்கைக்கு மாறணும்னா அப்போ என் பிஸ்னஸை நான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும். அப்படி நகர்த்துறதுக்கு என்ன வழி? வெளியிலேருந்து முதலீடுகள் கொண்டு வந்து நான் போடணும். வெளியில் யார் எனக்கு முதலீடு தர்றா? கடன் தர்றதுக்கு யாராவது தெருவில் கூவி கூவி தர்றாங்களா? ஒருத்தரும் தரலை. யார் தர்றா? யார் வட்டிக்கு கடன் கொடுக்குறாங்களோ அவங்க தான் தயாராக இருக்கிறாங்க. பேங்க் தருவதற்கு தயாராக இருக்கிறது வட்டி கடைக்காரர்கள், பணம் கடன் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அது அவங்கள்ட்ட மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு, ஒரு 50 லட்சம் கொடு, ஒரு 1 கோடி கொடு அப்படின்னு வாங்கிட்டு வந்தால், வாங்கிட்டு வந்த பணத்தை கொண்டு வந்து நம்ம தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து
அது என்ன ஒரு 5% வருமா 4% வருமா? அது நமக்கு கிடைக்கிற லாபம் தான் 20% கிடைக்குதா, 10% அங்கே கொடுத்துருவோம், மீதி 10% நமக்கு லாபமாக நிற்குங்களா? அந்த லாபத்தை வச்சு அப்படியே டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி நம்ம இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போயிடலாம்னு சொல்லி, இந்த மாதிரி கணக்குகளின் காரணமாகத்தான் பெருவாரியான மக்கள் வட்டியில் போய் கால்பதிக்கிறார்கள். அப்படியானால் இவர்கள் வட்டிக்கு செல்வதன் பின்னணியிலே என்ன இருக்கிறது என்று பார்த்தால், இந்த உலக வாழ்க்கையை இன்பமாக கழிக்க வேண்டும் அல்லது அதிக பொருள் ஈட்ட வேண்டும் என்கிற பொருளின் மீதான ஒரு பேர் ஆசைதான் இதன் பின்னணியிலே இருக்கிறது. பொருளை ஆசைப்படுவது தவறே கிடையாது, அந்த ஆசையின்படி நம்ம பொருளை திரட்டுவதற்கு பாடுபடுவது தவறே கிடையாது. அதையெல்லாம் திருக்குறான் வலியுறுத்துகிறது, நீ நல்ல பொருள் மீது ஆசை வச்சுக்க. ஏன்னா இயல்பிலேயே மனுஷனுக்கு உலகத்தினுடைய பொருளாதாரத்தின் மீது ஒரு கவர்ச்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றே குர்ஆன் சொல்லுகிறது. ஜுய்யினலின்நாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினல் நிசாயி வல் பனீன வல் கனாதீரில் முகந்தரதி மினல் தஹபி வல் ஃபில்லதி வல் கைலில் முசவ்வமதி வல் அன்ஹாமி வல் ஹர்தி. ஜுய்யினலின்நாஸ், மனிதர்களுக்கு கவர்ச்சியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஹுப்பு ஷஹவாத்து, சில விஷயங்களை நேசிப்பது என்பது கவர்ச்சியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. மினல் நிசாயி, பெண்களை நேசிப்பது கவர்ச்சியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒல் பனீன, பிள்ளைகளை நேசிப்பது கவர்ச்சியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒல் கனாத்தீரில் முகந்தரத்தி மின தஹபி வல் ஃபில்லா, தங்கம் வெள்ளி போன்ற குவியல்களை நேசிப்பது கவர்ச்சியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. குதிரைகளை நேசிப்பது கவர்ச்சியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்படி உலகத்துடைய செல்வங்கள் மனிதனுக்கு கவர்ச்சிகரமானதாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த கவர்ச்சியை மனுஷன் விரும்பத்தான் செய்வான், அது தப்பு கிடையாது, அதை மார்க்கம் தடை செய்யலை. ஆனால் அந்த கவர்ச்சியை நீ எப்படி அடைகிறாய்? மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட திருக்குறான் வரையறுத்திருக்கின்ற அந்த வழிகளுக்கு உள்ளே நின்று அதை நீங்கள் பெற முயற்சிக்கிறீர்களா, அல்லது அதை எல்லை தாண்டி பேராசை கொண்டு வரம்புகளை மீறி வட்டியிலே கால் வைத்து அப்படி நீங்கள் சம்பாதிக்க விரும்புகிறீர்களா? அங்கேதான் மனுஷன் தப்பு செய்யறான். அப்ப பேராசை என்பதற்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் வட்டியில போய் ஒரு மனுஷன் விழத்தான் செய்வான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், திருமதியில 2298 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளார் சொல்கிறார்கள், மதுபானி ஜாயானி உருசினாஃபி கனபின், ஒரு ஆட்டு கூட்டத்திற்குள்ளே பசி நிறைந்த இரண்டு ஓநாய்கள் அனுப்பி வைக்கப்பட்டால், அப்சதலகா, அதை அந்த ஆட்டு கூட்டத்தை அந்த ஓநாய் இரண்டு எவ்வளவு சீரழித்துவிடும். அதை விட மின் ஹரிசில் மருகி அலல் மாலி வஷரஃபின் தீனிகி, ஒரு பணத்தின் மீது கொண்டிருக்கிற பேதராசை மனிதனிடம் இருக்கிற அந்த மார்க்கப்பற்றி அழித்துவிடும். ஒரு பசி நிறைந்திருக்கிற ஓனாய் ஆட்டுக்கூட்டத்துக்குள்ள போச்சுன்னா கிடைக்கிற ஆடையெல்லாம் கடிச்சு திங்கும்ல, ஒவ்வொரு ஆடாலாம் போகாது, ஒரு ஆட்டில் ஒரு வாயை கை வைக்கும், உடனே அடுத்த ஆட்டில் தாவும், அடுத்த ஆட்டுடைய காலில் கை வைக்கும். அது மாதிரி அது தின்ன மொத்த ஆடுகளை நீங்கள் பார்த்தால் ஒரு 10 கிலோ சாப்பிட்டுருக்காது, ஆனால் அதுக்குள்ள 100 ஆட்டில் அது வாய் வச்சிடும். இருக்கிற ஆட்டு கூட்டத்தை எல்லாம் நாசமாக போய்க்கணும். அப்போ அந்த மாதிரி ஏதோ தேவைக்கு ஒன்று தின்னுட்டு மிச்சத்தையெல்லாம் உயிரோடு விட்டால் கூட சரிங்களாம், ஆனால் ஓனாய் கூட்டம் அப்படி செய்யாது. அந்த மாதிரி இது எவ்வளவு கேடு, ஒரு ஆட்டு கூட்டத்தை ஒரு பசினிலிருந்து ஓனாய் எவ்வளவு தூரம் அழிச்சது. அதை விட ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற பொருளின் மீதான பேராசை இருக்கிறதே, அது அவனுடைய மார்க்கப்பற்றே அழித்துவிடும். அப்ப இன்னைக்கு நாம வட்டியில போய் விழுந்து மார்க்கத்தின் வரம்புகளை மீறுவதற்கு என்ன காரணம்? பொருளின் மீதான பேராசை, அதை அழிச்சிருச்சு. அந்த பேராசை என்ன பண்ணுதுனா, மார்க்கப்பற்று அல்லாஹ் இருக்கிறான், மறுமை இருக்குது, சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, மறுமை நாளில் விசாரணை இருக்குது, அல்லாஹ் முன்னாடி பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், இந்த உலகத்தில் நான் ஏற்படுத்திய வரம்புகளை நீ கடைபிடிச்சியா இல்லையா அப்படின்னு இறைவன் கேள்வி கேட்பான். அந்த கேள்விகளுக்கு நாம் சரியாக பதில் சொல்லாவிட்டால் நம்முடைய மறுமை வாழ்க்கை பாழாகிவிடும் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் எல்லாம் எது அழிச்சு போச்சு? காசு பணம்ங்கிற அந்த காசின் மீது கொண்டிருக்கிற பேராசை. இதையெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம்ப்பா, அதெல்லாம் வயசான காலத்தில் பார்த்துக்கலாம், அதெல்லாம் மௌத்தா போன பிறகு பார்த்துக்கலாம், அதெல்லாம் மறுமையில் எழுவு எந்திரிக்கும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை இந்த மார்க்கை பற்றி அழித்தது எது என்று கேட்டால், பொருளின் மீது இருக்கிற பேராசை தான் அழித்திருக்கிறது என்று நபிகளார் சொல்கிறார்கள். அப்படியானால் நம்ம இந்த பேராசையிலிருந்து விடுபட வேண்டும். பொருளின் மீது இருக்கிற அந்த மோகத்தை குறைப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறத சிந்திக்க வேண்டும். அது எப்படியெல்லாம் சிந்திக்கலாம் யோசித்து பார்த்தால் நபிகளாரின் செலவாலே அவங்களே வழி சொல்லி தர்றாங்க. பொதுவாக இந்த உலகத்தில் மனுஷன் பேராசை கொண்டு நிறைய பொருளாதாரத்தை தேடுறான்ல, அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான்ல, அந்த ஓட்டத்துக்கு என்ன காரணம்? அவனுடைய தேவை காரணமான தேவை காரணம் கிடையாது. அவனுக்கு என்ன தேவை, அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை விட 100 மடங்கு அதிகமாக தேடி ஓடுறான், அதை விட 1000 மடங்கு அதிகமாக தேடி ஓடுறான். அவனுடைய தேவை இதில் 100ல் 1 பங்கு தான். அன்றாட சாப்பாட்டுக்கு என்ன தேவை, துணிமணிக்கு என்ன தேவை, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தர்மம் செய்யறதுக்கு என்ன தேவை, வீட்டுக்கு என்ன தேவை, கரண்ட்டுக்கு என்ன தேவை, பிள்ளைங்க படிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு தேவையை வரையறுத்தால், அது ஒரு மாதத்துக்கு ஒரு மனிதனுக்கு 50,000 ரூபாய் தேவை இருந்தால்
அவன் 500,000 ஓடுறான், 5 கோடிக்கு ஓடுறான். என்ன காரணம் தெரியுமா? தேவையின் காரணமாக ஓடல, தன்னை சுற்றி இருக்கிற மக்களை பார்க்கிறான், அவர்களை பார்த்து அவர்களை போல் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தால் அவன் ஓடுகிறான். உலகத்தில் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் இருக்கான்னு வச்சுக்கோ, ஒரு பேச்சுக்கு இப்படி வச்சுக்கோமே, மொத்தத்திலே உலகத்தில் ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான், ஒரே ஒரு குடும்பம் தான் இருக்குது. அவன் இந்த மாதிரி தேடி ஓடுறதுக்கு தேவையே வராது, ஓடவும் மாட்டான். ஏன் ஓட மாட்டான்? அவனுக்கு என்ன தேவையோ அதுக்கு உழைக்கலாம், போதுமானது. ஆனால் இப்போ நம்ம சொசைட்டி, ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்து வாழும் பொழுது, நான் வீட்டை விட்டு வெளியே வந்தவொடனே சுற்றி இருக்கிற ஆட்களையெல்லாம் பார்க்குறேன். அவன்கிட்ட கார் இருக்கே, ஏன்ட்டு கார் இல்லையே? அவன்கிட்ட ஒன்றுக்கு பதிலாக 2-3 வீடு இருக்குதா, ஏன்ட்டு அவ்வளோ காண இல்லையே? அவன்கிட்ட விலை உயர்ந்த செல்ஃபோன் இருக்குதா, ஏன்ட்டு அவ்வளோ பெரிய விலை உயர்ந்த செல்ஃபோன் இல்லையே? அவன்கிட்ட 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா பெருமானம் உள்ள 2-வீலர் வச்சுருக்கான், ஏன்ட்டு அது இல்லையே? அவனுடைய ஆடையெல்லாம் ரொம்ப பளபளப்பாக இருக்கிறது, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் 5,000, 10,000, 20,000 காசு கொடுத்து வாங்கி ரொம்ப லக்ஸுரியாக வாழ்கிறானே, அது மாதிரியான வாழ்க்கை எனக்கு இல்லையே. அப்போ நான் என்ன பண்ணுறது? அதுக்காக வேண்டி நான் தேடணும். அவனை பார்த்து அவனை மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டதன் விளைவாகத்தான் அப்போ எனக்கு பொருளாதாரம் பத்தலை, பணம் பத்தலை, இன்னும் அந்த பணத்தை தேடணும், பணத்தை தேடணும், பணத்தை தேடணும்னு அடுத்தவர்களை பார்த்து தான் பணத்தை தேடுகிற உணர்வு நமக்கு அதிகம் வருகிறதே தவிர, நம்மை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால், நம்முடைய தேவைகளை மட்டுமே கவனித்துக் கொண்டிருந்தால், கண்டிப்பாக நமக்கு இந்த பொருளின் மீது இருக்கிற பேராசைக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் விசலதா ஆலோசனை சொன்னாங்க, நீ அடுத்தவனை பார்க்குறல, அடுத்தவனை பாரு, சரிதான், தப்பு கிடையாது. ஆனால் அடுத்தவனை பார்க்கிற பொழுது எந்த அடுத்தவனை பார்க்குற? ஒன்று சுற்றி பல பேர் இருக்கிறான், 1,000,000-க்கணக்கான பேர் இருக்கிறான். அதில் நீ யாரை பார்க்குற, எப்படி பார்க்குறன்றதை வச்சு தான் உன் பேராசை மட்டுப்படுமா அல்லது பேராசை அதிகரிக்குமா என்பது தீர்மானிக்கப்படும். நீ ஒன்றை விட பெரிய ஆளை பார்க்குற, நபிகளார் சொல்கிறாரு, இதா நல்லற அகதுக்கும் இலாமன் ஃபுல்லில் அலைஹிஃபில் மாலிவல் ஹல்க், உங்களில் ஒருவர் தன்னை விட பொருளாதாரத்திலேயும் தோற்றத்திலேயும் மேம்பட்ட ஒருவரை பார்க்க நேர்ந்தால், தன்னை விட அவனுடைய உடல் தோற்றமும் கவர்ச்சியாக இருக்கிறார், அவனுடைய பொருளாதார செல்வமும் ரொம்ப மேம்பட்டதாக இருக்கிறார், நம்ம ஒரு ஏழையாக இருக்கோம், பெரிய பணக்காரனாக இருக்கோம், நாம் லட்சாதிபதியாக இருக்கோம், அவன் கோடீஸ்வரனாக இருக்கிறான், நாம் கோடீஸ்வரனாக இருக்கோம், அவன் மில்லினியராக இருக்கிறான், நாம் மில்லினியராக இருக்கோம், அவன் பில்லினியராக இருக்கிறான், நமக்கு மேலே நமக்கு மேலே நமக்கு மேலே அப்படிப்பட்ட ஆட்களை ஒருவர் பார்க்க நேர்ந்தால், அப்போ கண்டிப்பாக செய்தான் வருவான், பார்த்தியா அவனுக்கு இருக்கிறதா உனக்கு இல்லையே அப்படிங்கிற எண்ணத்தை உனக்கு கொடுப்பான். உடனே அதுக்காக நீ தேடி ஓட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க, வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும், ஒரு நாள் உன் வாழ்க்கை பயணம் ஓட்ட நிற்கவே நிற்காது. அந்த மாதிரி நேரத்தில் நீ என்ன பண்ண தெரியுமா? ஃபல் எல்லூர் இலாமன் ஹூ அஸ்வல மின் ஹூ, உடனே அந்த மனிதன் தன்னை விட தோற்றத்திலேயும் பொருளாதாரத்திலேயும் தாழ்ந்த நிலையில் இருக்கிற ஒரு மனிதனை உடனே பார்த்து விடட்டும். புகாரியில் 6,490 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். இப்போ இங்கே என்ன கவனிக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ பெரிய ஆளை பார்த்தன்னா பேராசை கூட்டிகிட்டே போகும், தேடணும், ஓடணும், 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 பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும்னு ஓடிக்கிட்டே இருப்பேன். அப்போ அல்லாஹ் உனக்கு என்ன கொடுத்தானோ உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, அல்லாஹ் உனக்கு நிறைய கொடுத்துருக்குறான், நீ என்ன பார்க்குற? அல்லாஹ் கொடுக்காததை எல்லாம் தேடிக்கிட்டே இருக்கிற. அல்லாஹ் உனக்கு 2-வீலர் கொடுத்துருக்கான், நீ என்ன பார்க்குற? ஐயோ அவன்கிட்ட இருக்க கார் என்கிட்ட இல்லையே, அதைத்தான் நீ பார்க்குற. அல்லாஹ் உனக்கு வசிக்கிறதுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்கான், அந்த வீடு உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, அவனை மாதிரி 2 வீடு இல்லையே அப்படின்னு நீ நினைக்கிற. அல்லாஹ் உனக்கு நல்ல திடகாத்திரமான உடலை கொடுத்துருக்கிறான், அதை நீ பார்க்க மாட்டேங்கிற. உலகத்தில் அவனுக்கு இன்னொருத்தனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற செல்வம் என்கிட்ட இல்லையே, அதை நீ பார்க்குற. அப்போ அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை நீ நினச்சி பார்த்தா தான் இந்த பேராசை குறையும். நினச்சி பார்க்குற என்ன வழி தெரியுமா? உனக்கு கீழே இருக்கிறவனை பார், கீழே இருக்கிறவனை பார்த்தா உன்கிட்ட இருக்கிறது என்னங்கிற அந்த மதிப்பு தெரியும். பெரும்பாலும் நம்ம சொசைட்டியில் இருக்கிற பெரிய மிஸ்டேக்கான விஷயம் என்னன்னு பார்த்தா, அடுத்தவர்களிடம் இருக்கிறது தன்னிடம் எது இல்லை என்பதை தேடி தேடி பார்ப்பது தான். குழந்தை வளர்ப்பில் நம்ம பெற்றோர்கள் பண்ணுகிற மிஸ்டேக்கு அதுதான், பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களை அனுப்பிட்டு மதிப்பெண் எடுத்துகிட்டு வர்றாங்க, 90 மதிப்பெண் எடுத்திருக்கிறான், 95 மார்க் எடுத்திருக்கிறான், அந்த பிள்ளையை பெற்றோர்கள் திட்டுறாங்க, என்னப்போ 90 மார்க் வாங்கினவன் எதுக்குடா திட்டுறான், 95 வாங்கினவன் எதுக்கு திட்டுறான், அவனை விட அங்கே பாரு, அவனை பாரு, அவன் 98 எடுத்துட்டான் பாரு, அவன் 99 எடுத்துட்டான் பாரு அப்படின்னு 99 எடுத்தவனை காட்டி 95 மார்க் எடுத்தவனுடைய பிள்ளைகளை திட்டுகிற பெற்றோரை பார்க்குறான். பக்கத்து விட்டு பிள்ளையை பாரு, ஏத்த விட்டு பிள்ளையை பாரு, அவனும் ஒன்றை மாதிரி தானே. அப்போ அவனிடம் இருக்கிற பண்புகள் இவனிடம் இல்லை, இவனிடம் எது இல்லையோ அதை பேசுகிறார்கள். ஆனால் இவனிடம் எது இருக்கிறதோ அதை பாருங்கள், பிள்ளைகளை மகிழ்ச்சியாக வளர்க்கலாம், பிள்ளைகளோடு குதூகலமாக வாழலாம்,
குழந்தை பருவத்திலே சிறு பிராயத்திலே குழந்தைகளோடு அனுபவித்து வாழ வேண்டிய வாழ்க்கையை இன்றைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் வாழ்வதே கிடையாது. பெரும்பாலும் வீட்டிலே சண்டை, தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையிலே சண்டை, தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையிலே சண்டை. எந்த பருவத்தில் அவன் பெரிய ஆளா வளர்ந்து 25 வயசாகி 30 வயசாகி கல்யாணம் முடிஞ்சு அம்மாவுக்கும் கொஞ்சம் அதிகம் சண்டை வந்து அதுக்கு பிறகு நீ தனி வீடு கொடுத்தனு போய் அப்படி வர்ற பிரச்சனை இல்லை. 12 வயசில், 13 வயசில், 14 வயசில், 15 வயசில் தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையில முட்டி கொண்டிருக்கிறார். அவன் என்ன செய்யறான் பாரு, அவன் மேலே இவன் கோபமா இருக்கிறார், இவன் மேலே அவர் கோபமா இருக்கிறார். தந்தை மேல் மகனுக்கு கோபம், மகன் மேல் தந்தைக்கு கோபம். என்னடான்னு பார்த்தா தந்தையினுடைய விருப்பம் அதிகப்படியானதாக இருக்கிறது. நான் விரும்புகிற மாதிரி இல்லை, ஊருக்குள்ளே நிறைய பிள்ளை, அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கிறான், என் பிள்ளை மட்டும் அப்படி இருக்க மாட்டேங்கிறானே என்று நினைத்து பிள்ளைகளோடு முரண்படுகிறார்கள். பிள்ளைகளிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை பாருங்க, அதை கொண்டாடுங்க. என் பிள்ளை நல்லா சிரிக்கிறான், 4 பேர் வந்தால் வரவேற்கிறான், அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறான், தெருவில் போகிறான் வருகிறான் என்று சொன்னால் யாரோ மாறி போகாமல் அப்படியே ஒரு சமுதாய அக்கறையோடு போகிறான். போகிற வழியில் ஏதாவது ஒரு பொருள் கிடந்துச்சுன்னா அதை தூக்கி ஓரங்கிட்டு போகிறான். அது கல்லாக இருக்கட்டும், முள்ளாக இருக்கட்டும், சாணியாக இருக்கட்டும், செத்த எலியாக இருக்கட்டும், குழந்தைகள் பயன்படுத்தி விட்டு தூக்கி எறியப்பட்ட நாப்கினாக இருக்கட்டும், அதாக இருந்தால் கூட என் பிள்ளை அப்படியே கூச்சப்படாமல் அருவறுப்பு படாமல் அதை கை இடது கையால் எடுத்து ஓரத்தில் தூக்கி போட்டு போவான். இப்போ இன்றைக்கி நம்ம பெரியோர்கள் கூட தெருவிலே செல்லுகிற பொழுது வழியில் இடது தருகிற பொருட்கள் இருந்தால் அகற்ற வேண்டும் என்பதை எப்படி புரிஞ்சு வச்சுருக்கிறோம்? கல்லோ முள்ளோ இருந்தால் அதை அகற்றுவது தர்மம் அப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் ரவிசரதாசனம் கல்லோ முள்ளோலாம் சொல்லலை, அது நம்மளா சொல்லிக்கிட்டது. எதுக்கு கல் முள்ளுனா ஈஸியில், கல்லுனா ஒரு தட்டு தட்டுனா அங்கிட்டு போய் விழுந்துற போது, முள்ளுனா தூக்கி ஈஸியாக போட்டலாம், பெரிய பிரச்சனை கிடையாது. செத்த எலினா சாப்பிட்டு விட்டு சாப்பிட்டு அந்த இலை இலையில் கொஞ்சம் மிச்ச சோறு, அதில் கொஞ்சம் சாம்பார், அதில் இல்லாமல் வடிந்து கிடக்கிற ஒரு குப்பை பை அது தூக்கி போடுவோம், அது தொடரே அருவிருப்பாக இருக்கே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், இமாத்தத்துல் அதா அனி தரீக்கு சதக்கா, இடர் தருகின்றவற்றை பாதையிலிருந்து அகற்றுவார்கள். மக்களுக்கு இடையூறு தருவது எது? கல்லும் முள்ளும் மட்டுமா இடையூறு தருகிறது? செத்த எலி இடையூறு தரலையா? பக்கத்து வீடுகளிலே பயன்படுத்தி விட்டு தூக்கி எறியப்பட்ட குழந்தைகளுடைய இந்த நாப்கின் இடையூறு தரவில்லையா? அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் என்னுடைய பிள்ளை அது மாதிரி ஏதோ நான் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டான், ஆனால் ஊருக்குள்ளே தெருவுக்குள்ளே போயிட்டு வந்தோம்னா அவனை பாராட்டாத புகழாத ஆளே கிடையாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அதை ஏன் கொண்டாட மறுக்கிறீர்கள்? எப்பொழுது கொண்டாடுவீர்கள் தெரியுமா? உங்கள் பிள்ளைகளிடத்தில் என்ன குணம் இருக்கிறதோ அதை கண்டிருந்து பார்க்க ஆரம்பித்தால் பிள்ளைகளை கொண்டாடுவீர்கள், பாராட்டுவீர்கள். பிள்ளைகளிடத்திலே இல்லாததை மற்றவர்களிடத்திலே என்ன இருக்கிறது என்பதை தேடி பார்க்க ஆரம்பித்தால் பிள்ளைகளை பாராட்ட முடியாது, பிள்ளைகளோடு விளையாட முடியாது, பிள்ளைகளை கொஞ்ச முடியாது. அந்த குழந்தை பருவத்தினுடைய இன்பத்தை குதூகலமாக எந்த பெற்றோராலும் அனுபவிக்கவே முடியாது. இது பெற்றோருக்கு மாத்திரமல்ல, உலகத்திலே வாழ பிறந்திருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் சொல்லப்படுகிற அறிவுரை. நீ அல்லாஹ் கொடுத்த அவன் கொடுத்திருக்கிற அந்த செல்வத்தை வைத்து தன்னிறைவடைந்து வாழ்வை மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ அதை பார், அதிலே பெருமிதம் கொள், அதிலே மகிழ்ச்சி அடை, அதிலே சந்தோஷப்படு. அவன் கொடுக்கப்படாத விஷயங்களில் உன் பார்வையை செலுத்தாதே. ஏன்னா நீ எவ்வளவுதான் என் அது இல்லை இது இல்லை என்று ஓடிக்கிட்டே இருந்தாலும் உன்னுடைய ஓட்டம் ஒரு காலத்திலும் முடிய போறதே கிடையாது. என்னைக்காவது முடிக்க முடியுமா? ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கும். ஸ்டார்டிங்ல ஆரம்பத்தில் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவரு இன்னொரு 5,000 ரூபாய் சம்பாதிச்சா போதுமே நினைப்பாரு. 15,000 சம்பாதிச்ச உடனே திருப்தி அடைஞ்சாரா? அடையாது, மனசு அடையவே அடையாது, முடியாது. 15 வந்த உடனே 20 தாவுவார், 20 வந்த உடனே 40 தாவுவார், 40 வந்த உடனே 80 தாவுவார், 80 வந்த உடனே 1.5 லட்சம் ஆக்கணும் பார், 1.5 லட்சம், 10 லட்சம் ஆக்கணும் பார், 10 லட்சம், 1 கோடி சம்பாதிக்கணும் பார். மனசு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீ ஓடு, தப்பு கிடையாது. ஆனா அதுவே வாழ்க்கைன்னு சொல்லி அதுக்காக வேண்டி உன் கால நேரத்தை எல்லாம் செலவு பண்ணி திருப்தி அடையாத ஒன்றிலே ஓடிக்கொண்டே இருந்தால் என்ன வாழ்க்கை? ஒரு கட்டத்தில் லகான் போட்டு நிப்பாட்டு. நபிகளார் சொல்கிறார்கள், லவ் அன்ன லிபினி ஆதம வாதியம் இந்த ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடை நிறைய தங்கம் இருந்தால், தங்க ஓடை இருந்தால், அஹப்பாய கூணலகு வாதியான், அந்த அவன் விரும்புவான். இன்னொரு தங்க ஓடை இருந்தால், இரண்டு தங்க ஓடை இருந்தால் நன்றாக இருக்குமே என்று விரும்புவான். இதைவிட மனித உள்ளத்தினுடைய இயலாமையை, பலகீனத்தை,
பொருளாதாரத்தின் மீது கொள்கிற மோகத்தை, எல்லாரிடமும் இருக்கக்கூடிய மன அழுக்கை, எல்லாரிடமும் இருக்கிற விதிவிலக்கே கிடையாது, எல்லாரிடமும் இருக்கிற மன அழுக்கை இதைவிட அழுத்தமாக உலகத்தில் யாராலும் சொல்ல முடியாது. ஒரு ஓடை நிரம்ப தங்கமே இருந்தாலும், ஏன் தங்கம், தங்கம் தான் உலகத்தின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது. தங்கம் இருந்து விட்டால் எல்லாம் இருக்கிறது. தங்கத்தை வைத்து என்ன வாங்கலாம், எதையெல்லாம் உலகத்திலே வாங்க முடியுமோ எல்லாவற்றையும் வாங்கலாம். பணத்தை கொண்டு வாங்குகிற வாய்ப்பு எதிலெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் தங்கத்தை கொண்டு வாங்கலாம். அந்த அளவிற்கு வாங்குகிற வாய்ப்பு உனக்கு இருக்கிறது. எப்படி, ஒரு ஓடை நிரம்ப தங்கம், அந்த தங்கத்தை வச்சுக்கிட்டே நீ நினைச்சதை பூரா வாங்கலாம். இன்னொரு தங்க ஓடை இருந்தால் அது சும்மா பேருக்கு தான் இருக்கும், பத்திரத்தில் தான் இருக்கும், அதை பயன்படுத்தவே முடியாது, அதை உன்னால் பாதுகாக்கவே முடியாது. வேற எவனோ அனுபவிச்சுக்கிட்டு இருப்பான், வீடு கட்டி போட்டுருவார், 25 வீடு கிடக்குது, யார் இருப்பா, யார் அனுபவிப்பா, அந்த வீட்டுக்கு வாட்ச்மேன் வச்சிருப்பார், அவர் அனுபவிப்பார். ஆனா இவருக்கு அது நம்ம வீடு, உன் வீட்டுக்கு என்ன, உன் பத்திரத்துல பேர் இருக்கு, அதை தவிர உனக்கு அந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம். புர்னை சுல்தான சொல்வாங்க, ஒரு காலத்தில் அவ்வளவு பெரிய பெரிய பணக்காரர், பெரும் செல்வத்துக்கு சொந்தக்காரர், ஒரு தனி மனுஷன், அவருக்கு சொந்தமான நாடு, அந்த நாட்டை தான் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு இடத்த நிலத்தை பங்கு போட்டு கொடுத்து எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்து பெரிய செல்வந்தர். ஆனால் அந்த செல்வந்தருக்கு தன்னுடைய சொத்துக்கள் எவ்வளவு, எங்கெல்லாம் இருக்கிறது, யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்கள், எந்த விவரமும் தெரியாது. அப்படி ஒரு சொத்து வேணும்னு ஏன் ஓடுற, ஓடி என்னப்பா, என்ன என்ன புண்ணியம், என்ன தேவை, அது உன்னுடைய பிரச்சனையை தீர்க்க உதவ போகிறதா? அவ்வளவு காணி இருந்தால் அதுதான் பிரச்சனை. அவ்வளவு காணி இருக்கிறதுனால உனக்கு எந்த பயனும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை. அதனால ஓடிக்கிட்டே இருக்காத, ஒரு இடத்துல கண்ட்ரோல் போட்டு மனசு லகான் போட்டு நிப்பாட்டு. ஏன்னா உன்னால் அனுபவிக்க கூட முடியாது. திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, அல் ஹாக்கு முத்த காசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபர்களை சந்திக்கிற வரைக்கும் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு ஓடுகிறாயே, இந்த ஓடுகிற ஓட்டம் உங்களை இறைவனின் சிந்தனையை விட்டும் தூரமாக்கி விட்டது. இந்த அத்தியாயத்தை, திருக்குறள் இந்த அத்தியாயத்தில் சுந்தரவாதிகள் ஓதி காட்டுறாங்க, ஓதிட்டு சொல்றாங்க, எப்பொழுது இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் சொல்லுகிறான், மாலி மாலி, என்னுடைய சொத்து, என்னுடைய செல்வம், என்னுடைய வீடு, என்னுடைய காரு, என்னுடைய தோட்டம், எனக்குரியது, எனக்குரியது, எனக்குரியது என்று ஆதமுடைய மகன் பேசுகிறான். சொல்லிட்டு நபிகளார் அந்த இவ்வாறு பேசுகிற மனிதனை பார்த்து கேட்கிறான், ஹல்லக்கை எப்படி ஆதம், மீ மாலிக், அதனுடைய மகனே, உன்னுடைய சொத்து எது, அறிவார்ந்து பதில் சொல் நபிகளார் கேட்கிறார்கள். இவன் ஆதம் மீ மாலிக், ஏன் சொத்து, ஏன் சொத்து, ஏன் சொத்துங்கிறிய, உண்மையிலே உன் சொத்து எது, உன் சொத்து என்றால் நீ எதை பெற்று, எதை அனுபவித்து, எதை பயன்படுத்தி, எதிலே திருப்தியை பெறுகிறாயோ அதுதானே உன் சொத்து. அப்படி உன்னுடைய சொத்து பட்டியலிலே இருக்கின்ற சொத்து எது சொல் நபிகளார் கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு அவர்களே பதிலளிக்கிறார்கள், இல்லாமா கல்தஃபாஃபுனைத, நீ எதை உண்டு முடித்தாயோ அது உன்னுடைய சொத்து. அதை சாப்பிட்டாய், ரசித்தாய், ருசித்தாய், உன் உடலுக்கு ஆரோக்கியமாக மாறியது, உன் உடலுக்கு சத்தை தந்தது, தெம்பை தந்தது, பயனளித்தது, உள்ளுக்குள்ளே சென்று அதனுடைய சத்துக்களை நீ பயன்படுத்தினாய், ஒரு கட்டத்திலே அது கழிவாக மாறி பூமிக்கு வெளியிலே தள்ளப்பட்டு விட்டது. அவ்வாறு நீ எதிலே பயன்பட்டு அனுபவித்து தின்று முடித்தாரோ அது உன்னுடைய சொத்து, நான் மறுக்கவில்லை. அவள் அபிஸ்தபுலைத்த, நீ எதை உடுத்தி கிழித்தாயோ அது உன்னுடையது. உடுத்தி கிழிச்சிடணும், உடுத்திட்டு பீரோல வச்சுக்கிட்டே இருந்தா அதுவும் ஓங்குடையதுன்னு சொல்ல முடியாது, அதுக்கு பங்காளி வந்துடுவோம். நல்ல சட்டை வாங்கினேன், 2500 ரூபா, 3000 ரூபா, லூயிஸ் பிலிப், வேனுசேன், ரேமன், என்னென்னலாமோ பெரிய பெரிய கம்பெனி, பார்க்கறதுக்கு அவ்வளவு டாப்பா இருக்குது, 3000 ரூபா சட்டை, 5000 ரூபா சட்டை, 8000 ரூபா, 10000 ரூபா, 15000 ரூபா, மோடி ஷாப் மாதிரி 12 லட்சம் ரூபாவில் கோட்டு, மோடி மோடி மோடினு எழுதுன பட்டனு, ஏழை தாயின் பிள்ளை இல்லையா, 12 லட்சம் ரூபா கோட்டு, கோட்டில் அப்படியே நூலில் தையல், என்ன தையல், நரேந்திர மோடி, நரேந்திர மோடி, நரேந்திர மோடி, எவ்வளோ பெரிய கிரிக்கெட்டாக இருந்தால் வேலையை பார்ப்போம் பாருங்க. பேர் எல்லாருமே பேரை எதுக்கு பயன்படுத்துவாங்க, கூப்பிடுறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு, தேவைக்கு பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த பேரையே தான் சட்டையில், தான் போட்டிருக்கிற கோட்டில் பேரை அச்சடித்து வச்சுக்கிட்டு அந்த பேரோட ஊருக்குள்ளே தெரிஞ்சவன் எவ்வளோ பெரிய புத்திசாலி அறிவாளி எப்பன்னு பார்த்துக்க வேண்டியதான்.
நம்ம இது மாதிரி ஒரு நல்ல லக்ஸுரியான நல்ல பார்ப்பதற்கு காஸ்ட்லியான ஒரு ஆடையை வாங்கினோம், உடுத்தினோம், ஒரு தடவை உடுத்தியாச்சு, ரெண்டு தடவை உடுத்தியாச்சு, வீட்டில் பீரோக்குள்ள வச்சிருக்கிறோம், மச்சனை வர்றான், மச்சான் சட்டை சூப்பராக இருக்க எடுத்து போட்டுக்கிறேன், போட்டுட்டு போயிட்டான். தம்பி வர்றான், அண்ணன் சட்டை தூக்கிட்டு போயிட்டான். அண்ணன் வர்றான், தம்பி சட்டையை எடுத்துட்டு போயிட்டான். அல்லது நம்ம உடுத்திட்டு வச்சிருந்த அந்த ஆடையை உடுத்து அடுத்த முறை உடுத்துவதற்குள்ளாக நாமே மரணித்து விட்டோம். நம்முடைய ஆடை இன்னொருவரின் கைகளுக்கு மாறிவிட்டது. இது கூட ஓங்குள்ளதுன்னு சொல்ல முடியாது. அதுல ஓன் பார்த்து கொஞ்சம் தான் மிச்சது, பங்காளி வந்துட்டான். நிஜமா உனக்கே உரியது அப்படின்னு சொல்றதா இருந்தா அவள் லபிஸ்த பபிளைத்த, நீ எதை உடுத்தி கிழித்தாலும் அது உன்னுடையது. அவ்வளவுதான், உடுத்தியாச்சு கிழிச்சாச்சு முடிஞ்சு போச்சு. இனிமே யாரும் அந்த சட்டையை போட்டு அழகு பார்க்க முடியாது. அது அடுப்படி துணி, வண்டி துடைக்கிற துணி, பழைய துணி, கந்தல் துணி, சாக்கடை துணி, குப்பை துணி அப்படின்னு தூக்கி எரிஞ்சாச்சு, பங்காளியே கிடையாது. அது கன்ஃபார்மா உங்களு நபிகளார் சொல்றாங்க. அவுத்த சத்தகத்தம் வைத்த, பிறருக்கு எதை தர்மம் செய்து கொடுத்து முடித்தாயோ அது உனக்குரியது. அது நம்பிக்கை சார்ந்தது. இந்த ரெண்டும் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. மூணாவது சொல்றாங்க, பிறருக்கு கொடுத்தது அது என்ன? அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் எழுதப்பட்டிருக்கும், கொடுத்ததை எல்லாம் திரும்ப போய் அங்கே வாங்கிக்குவேன். இங்கே 10 ரூபா கொடுத்துருப்பேன், அங்கே 100 ரூபா கிடைக்கும். இங்கே 10 ரூபா கொடுத்துருப்பேன், அங்கே 1000 ரூபா கிடைக்கும். இங்கே 10 ரூபா கொடுத்துருப்பாங்க, 1000 ரூபா கிடைக்கும். நீ கொடுத்த தர்மம் உனக்குரியது. இந்த மூன்றை தவிர வேறு எது உனக்குரியது? ஆதமுடைய மகனே, உன்னுடைய சொத்து எது? இந்த மூன்றை தவிர உனக்கே உனக்கு என்று சொல்லப்படுகிற சொத்து எது என்று நபிகளார் கேட்கிறார்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம், எது என்னுடையது? இதை எண்ணினால் ஒரு மனிதன் இவ்வளவுதான வாழ்க்கை, இவ்வளவுதான் நமக்குள்ள பிறகுனா எனக்கு 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 எனக்கு. நீ தேடு. இதையெல்லாம் நபிகளார் சொல்லுவது ஒரு மனிதனின் ஆசையை அறுப்பதற்காகவோ அல்லது அவன் தொழில் செய்கிற அந்த எண்ணத்தை தடுப்பதற்காகவோ பொருளீட்டுகிற விருப்பத்தை தடை செய்வதற்காகவோ நரிசலா அலிசல்வதை சொல்லவில்லை. அதையெல்லாம் செய், ஆனால் ஒரு எல்லை மீறி பேராசை கொண்டு வரம்புகளை தாண்டி உலகத்திலே செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் மறந்து எப்பொழுது பார்த்தாலும் பணம் பணம் என்று பணத்தின் பின்னாலேயே ஓடி பணத்திற்காக வேண்டி தொழுகையை மறந்து பணம் சம்பாதிப்பதற்காக உறவுகளை மறந்து பணத்தின் பின்னால் ஓடி மனிதர்களை பகைத்து சண்டையிட்டு பணம் காசுக்காக வேண்டிய நிறைய சண்டை போடுறான். 5 ரூபா காசு தரலன்றதுக்காக வேண்டி ரோட்டில் வச்சு வெட்டி கொள்றானே, டீ குடிச்சிட்டு காசு கேட்டான் அதுக்காக வேண்டிய கத்தி தூக்கிட்டு குத்துறானே, அடே ஏன்ட்டே காசு கேப்பியா அப்படிங்கானே. இதை தடை செய்வதற்கு தான் நபிகளார் சொல்கிறார்கள். இந்த மாதிரி பணத்தின் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக நியாயமான உணர்வுகளை, கடமைகளை, நீ செய்ய வேண்டிய வேலைகளை அனைத்தையும் புறந்தள்ளிவிட்டு பணமே வாழ்க்கை என்று ஓடுகிறாயே, அப்படி ஓடியதால் உனக்கு கிடைக்கிற பயன் என்ன, நன்மை என்ன? உனக்கு முழுக்க முழுக்க அது பயன்பட போகிறதா? உன் வாழ்விலே பயன்பட தகுந்த எத்தனை விஷயங்களை நீ இதற்காக இழந்திருக்கிறாய்? யோசித்துப்பார் என்று நபிகளார் நம்மை சிந்திக்க வைக்கிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், செல்வம் செல்வம், நிறைய செல்வம் யாரிடத்திலே இருக்கிறதோ அவனை செல்வந்தன் என்று உலகம் கொண்டாடுகிறது. நபிகளார் சொல்லுகிறார்கள், லைசல் ஹினா அன் கசரத்தில் ஆறு, உலகத்திலே பயன்படுத்துகிற பொருட்கள் அதிகமாக யாரிடத்திலே இருக்கிறதோ அவனை செல்வந்தன் என்று நான் சொல்ல மாட்டேன். அவன் செல்வந்தன் இல்லை, உலகம் அப்படித்தான் சொல்லும். உலகம் சொல்ற இலக்கணத்துக்கு மாற்றமாக சொல்லதா சொல்றாங்க. யார் கையில் நிறைய செல்வம் இருக்குதோ, காசு பணம் இருக்குதோ, அவனை செல்வந்தன் என்று உலகம் கொண்டாடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லை நான் அவனை செல்வந்தன் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவனுக்கு நிறைய தேவை இருக்குப்பா, 50 கோடி வச்சிருக்கான், ஆனாலும் இன்னும் 2 கோடி பத்தாக்குறை, எதுக்கு? பக்கத்தில் உள்ள பிளாட்டை முடிக்கிறதுக்கு இல்லையே அப்படிங்கிறான. 50 கோடி வச்சிருக்கான் பாய், ஒரு 2 கோடி கொடுங்க, 2 மாசையில் கொடுத்துறேன். ஏன்பா, பக்கத்தில் ஒரு பிளாட் வருது, சேத்தாப்பில் முடிச்சு போட்டோம்னா வசதியாக போயிரும்ல, உனக்கு பத்தலை. நீ என்ன செல்வந்தன்? நீயே தேவையுடையவனாக இருக்கிறாய். எவன் தேவைகளை எல்லாம் நிறைவேறி விட்டது, எனக்கு போதுமான அளவுக்கு எல்லாம் இருக்குப்பான்னு சொன்னால் அவன் செல்வந்தன். உனக்கு தான் போதுமான செல்வம் இல்லையப்பா வாழ்றதுக்கு. வலாக்கின்னல் ஹினாகின நஃப்ஸ், போதுமென்ற மனம் எவனுக்கு இருக்கிறதோ அவனே செல்வந்தன். நபிகளார் சொல்லுகிற இலக்கணம், உலகம் சொல்லுகிற இலக்கணத்தை அப்படியே தலையில மாத்தி போடுறாங்க. நிறைய காசு இருந்தா செல்வந்தன் இல்லப்பா, நான் எனக்கு எல்லாம் முடிஞ்சு, மாசம் இவ்வளவு வருமானம் வருதா, ஒரு மாசத்துக்கு 30,000 ரூபா சம்பாதிக்கிறோமா, இவ்வளவு இவ்வளவு இன்னென்ன வேலைக்கு போகுதா, மீதி 5,000 ரூபா மிச்சம் இருக்குதா, அதை சேவிங்ல போட்டு வச்சிருக்கணும், ஏதாவது அவசர தேவை இருந்தா அதை எடுத்துக்கோனா அப்படின்னு ஒருத்தர், தனக்கு வருகிற வருவாய் போதுமான அளவிற்கு இருக்கிறது என்று எவர் எண்ணுகிறாரோ அவரே செல்வந்தன்.
முஸ்லீமில் 2467 செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். நிஜம் இதுதான், உண்மை இதுதான். ஆனால் உலகத்தின் முன்னால் ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய மனம் உண்மை இதுதான் என்று தெரிந்தாலும் கூட பல நேரங்களிலே அதை ஏற்கவும் அதை சிந்திக்கவும் அதன்படி வாழவும் தடுக்கிறது. ஷைத்தான் தடுக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்ற மாதிரி தான், அஷ்ஷைத்தானு யஅதுக்குமுல் ஃபக்ர வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை கொண்டு பயமுறுத்துகிறான். எவ்வளோ வந்தாலும் திடீர்னு என்னமாவது ஆயிடுச்சுன்னா, மாதம் ஒரு 5000 சம்பாதிக்கிறவன் திடீர்னு என்னமாவது ஆயிடுச்சுன்னான்னு பயந்தா அதில் நியாயம் இருக்குது. மாதம் 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவன், 50 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவன் திடீர்னு என்னமாவது ஆயிடுச்சுனா அதான் வச்சிருக்கீரா கெட்டு கெட்டா, ஊரு பூரா ஏக்கர் கணக்கில் வச்சிருக்கல பிறகு என்னமாவது ஆயிடுச்சுன்னா அப்படி என்ன ஆயிடப்போகுது, ஹார்ட்டு போயிருமா, கிட்னி போயிருமா? உலகத்திலே நோய் நொடின்னு சொன்னால் ஒரு குறிப்பு ஒரு லெவல் தானே. 1 கோடி ரூபா செலவு வருமா, 5 கோடி ரூபா செலவு வருமா, 10 கோடி ரூபா செலவு வருமா? அதை தாண்டி பெரிய மருத்துவம் என்ன இருக்குது, இவ்வளோ தானே? அப்போ நீ அதையும் தாண்டி வச்சிருக்கிறிய. அதான் நீ அம்பானி குரூப்பெல்லாம் எவ்வளோ கடன் வாங்குறான், எவ்வளோ கொள்ளை அடிக்கிறான், எவ்வளோ ஏமாத்துறான், எவ்வளோ தள்ளுபடி பண்ணுறான். அவன்கிட்ட போய் கேட்டான் இதே பாடு தான், என்ன பாட்டு, திடீர்னு ஆயிடுச்சுனா சம்பாதிக்க முடியாமல் போயிடுச்சுனா. நீ மட்டும் இல்லடா, நீ சம்பாதிக்க வேண்டாம், உன் பிள்ளை சம்பாதிக்க வேண்டாம், உன் பேரன் சம்பாதிக்க வேண்டாம், உன் பூட்டை சம்பாதிக்க வேண்டாம், இன்னும் 80 தலைமுறைக்கு நீ சம்பாதிக்க வேண்டாம், அவ்வளோதான் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா. அப்படி எண்ணி எண்ணித்தான் மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். இது அவனுடைய இயல்பான எண்ணம் இல்லை, ஷைத்தான் ஊட்டுகிற எண்ணம். அஷைத்தானு யஅதுக்குமுல் ஃபக்ர, ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை ஏழ்மையை கொண்டு பயமுறுத்துகிறான். பயமுறுக்கும் பில் ஃபஹஷா, அருவறுப்பானதை உங்களுக்கு ஏவுகிறான். வல்லாஹு யஅதுக்கும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வஃபலா, ஆனால் அல்லாஹுவோ தன்னுடைய மன்னிப்பையும் தனது அருளையும் உங்களுக்கு வாக்களிக்கிறான். ஷைத்தான் சொல்றது கேட்டுவிட்டு அப்படியே காசு காசு காசுன்னு ஓடாத, அல்லாஹ் சொல்றது கேட்டுவிட்டு மனசை கண்ட்ரோல் பண்ணு, அதை ஒருமுகப்படுத்து, போதுமா அல்லாஹ் கொடுத்துருக்கிற செல்வம் போதும் என்று திருப்தி என்ற மனநிலைக்கு வா. அல்லாஹ் உனக்கு மன்னிப்பை தருவான், அல்லாஹ் உனக்கு செல்வத்தை தருவான், அல்லாஹ் உனக்கு அருளை தருவான், அல்லாஹ் தன்னுடைய கருணையால் உன்னை போர்த்தி கொள்வான். அது மட்டும் இல்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் உலகத்தில் யாரையெல்லாம் படைச்சானோ எல்லாருக்குமான ரிஸ்க்குக்கு அல்லாஹ்வே பொறுப்படுத்தி வச்சிருக்கிறான். அதே சொல்லலாம், திருக்குறான் சொல்லுகிறது, நீ எங்கே ஓடினாலும் ஓடாட்டியும் என்ன ஆனாலும் தெரியுமா, அல்லாஹ் விதித்த காலம் வரைக்கும் நீ உயிரோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்திருக்கிற அந்த நாள் வரைக்கும் உனக்கான ரிஸ்க்குக்கு உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு படைச்ச ரப்புல் ஆலமீன் பொறுப்பு. உன் ரிஸ்க்கு ஒன்று கண்டிப்பாக வந்தே தீரும், அது வராமல் போகவே போகாது, நீ எங்கே இருந்தாலும் வந்துடும், எப்படியாவது வந்து சேர்ந்துடும். அலைஸ்லாம் இடத்துல ஒரு மனிதர் வருகிறார், யாசகம் கேட்கிறார், யாசகம் கேட்டவருக்கு கொடுக்கிறார்கள், கொடுத்து விட்டு அவருக்கு உபதேசிக்கிறார்கள், அத்தத்துக்க இதை எடுத்துக்க, ஒருவேளை நீ இதை இங்கு வந்து எடுக்கவில்லை என்றாலும் உன்னை அது தேடி வந்திருக்கும், இறைவன் விதித்தது அடைந்தே தீரும், இறைவன் விதித்தது உன்னை வந்து சேர்ந்தே தீரும். அப்படி ஒரு நம்பிக்கையை நீ வைத்துக்கொள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்போ இப்படியாக நாம் நம்முடைய உள்ளத்தில் செல்வத்தை பற்றியான பார்வையை உள்ளே இறக்குகிற பொழுது பொருளாதாரத்தின் மீது இருக்கிற பேராசை குறையும். அந்த பேராசை குறைகிற பொழுது வட்டி என்கிற ஒரு கொடும் நெருப்புக்குள்ளே, ஒரு மாபாதக செயலுக்குள்ளே நுழைய வேண்டிய கட்டாயமோ தேவையோ நமக்கு இல்லாமல் போய்விடும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லை, நம்முடைய தேவைகளை எது தீர்க்கிறது, அது அப்படியே வச்சு பாருங்க, நம்முடைய தேவைகளை எல்லாம் தீர்க்குதுன்னு சொல்ல பணம் தீர்க்குது. மேலோட்டமாக ஒரு லெவலில் நம்ம யோசித்தோம்னா நம்ம தேவை எது, சாப்பாடு உணவு தேவை எது தீர்க்குது, பணம் தீர்க்கிறது. பணத்தை வச்சு சாப்பாடு வாங்குகிறோம், அரிசி வாங்குகிறோம், காய்கறி வாங்குகிறோம், பணத்தின் மூலமாக என் பசி தீர்கிறது, பணத்தின் மூலமாக என் உடை தேவை தீர்கிறது, பணத்தின் மூலமாக என் குடியிருப்பு தேவை தீர்கிறது, பணத்தின் மூலமாக என் மருத்துவ தேவை தீர்கிறது, பணத்தின் மூலமாக என் வாழ்க்கை தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகிறது. பணம் தானே எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது, தேவைகளை பூர்த்தி செய்கிறது, அப்படித்தானே நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, பணம் மட்டுமே உன் பிரச்சனையை தீர்க்கிறது என்று எண்ணாதே, பணத்திற்குள்ளே இருக்கிற இறைவனின் அருள்தான் உன் பிரச்சனையை தீர்க்கிறதே தவிர பணம் தீர்ப்பதில்லை. பணம் தீர்க்கும்னு சொன்னால் பல நேரத்தில் பணத்தை கையில் வச்சிருக்கிறான், பிரச்சனை தீரமாட்டேங்குது. ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு ஒருத்தன் கையில் 5000 ரூபா இருக்கு, இன்னொருத்தன் கையில் 50000 ரூபா இருக்கு, 50000 ரூபா வச்சிருக்கிறவனுக்கு பிரச்சனை தீரலை, 5000 ரூபா வச்சிருக்கிறவனுக்கு பிரச்சனை தீர்ந்துரு. பெரிய கோடீஸ்வரர் இறந்து போயிட்டாரு, 2 பிள்ளைங்க, சொத்து எவ்வளவு மில்லியன் கணக்கில் இருக்குது, ஏக்கர் கணக்கில் இருக்குது,
வீடு கடல் மாதிரி இருக்குது, பங்களா மாதிரி, அரண்மனை மாதிரி கட்டி போட்டிருக்கிறாரு. 10 ஏக்கர் நிலத்தில் 2 ஏக்கர் பிரம்மாண்டமான நீச்சல் குளத்தோடு அருமையான வீட்டை கட்டி போட்டவர் இறந்து போயிட்டாரு. அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு இது இவ்வளோ பெரிய ஏக்கரு, இவ்வளோ பெரிய அரண்மனை போதுமா போதாதா? உலகத்தின் அறிவு சொல்கிறது தாராளமாக போதுமே, ஆனால் அவங்க ரெண்டு பேரின் அறிவு சொல்லுது இல்லையே போதில்லையே. அண்ணன் தம்பி கடையில் சண்டை. 2 ஏக்கர் வச்சுருக்கான், அவ்வளோ பெரிய அரண்மனை வீடு வச்சுருக்கான், அவ்வளோ பெரிய அரண்மனையை வச்சுருக்கான், ஆனால் அவர்களுடைய வீட்டு தேவை பூர்த்தி அடைஞ்சதா? பூர்த்தி அடையலை. ஒருத்தனுக்கு ஒருத்தன், எனக்கு இந்த இதை கொடு, உனக்கு அதை கொடு, நீ இதை வச்சுக்க, நான் அதை வச்சுக்கிறேன், எனக்கு தரலாற்றி விட மாட்டேன். ரெண்டு பேரும் சண்டை போட்டு கோர்ட்டில் போய் நிற்கிறான். எதுக்கு? பத்தலை, வீடு பத்தலைன்னு. இன்னொரு ஏழை குடிசைக்குள்ளே போய் பார்த்தால் மொத்தமே 10x10x20 தான் ரூம் சைஸ், வீடு சைஸ். அதில் ஒரு ஓரத்தில் ஸ்க்ரீனை கட்டி ஒரு சின்ன அடுப்பு, அடுப்படிக்கு அந்த அடுப்புக்கு மேலே ஒரு 4 பாத்திரம், அந்த ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கம் ஒரு சின்ன ஹாலு, அந்த ஹாலில் தான் வீட்டில் உள்ள எல்லாரும் தூங்கணும். தந்தையும் அங்கே, தாயும் அங்கே, அவர்களுக்கு பிறந்த 2 பிள்ளைகளும் அங்கே. பெற்றோர் இறந்து விட்டார்கள், பிள்ளைகள் 2 பேர், அல்லது அந்த குடும்பத்திலே 4 பேர். 4 பேருடைய தேவையை அந்த சின்னஞ்சிறிய வீடு பூர்த்தி செய்கிறது. ஒரு சண்டையும் இல்லை, ஒரு பஞ்சாயத்தும் இல்லை, சந்தோஷமா இடைஞ்சலே இல்லாமல் நிம்மதியாக தூங்குறான். அவனுக்கு இங்கிருந்து அங்கே வரைக்கும் உருளான், மெத்தையை போட்டு உருளு உருளு உருளு, அவ்வளோ தூரம் உருண்டாலும் எவனும் இடைஞ்ச இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். என்ன தூங்க விடலை, கையை தூக்கி மேலே போட்டான், காலை தூக்கி மேலே போட்டான், இடைஞ்சலாக இருந்துச்சு, மிதிச்சு தள்ளு, இவனை அந்த பக்கம் போய் படுக்க சொல்லு அப்படின்ற பஞ்சாயத்தே இல்லை. பல இடத்துல நடக்குதுல்ல, வீடுகளில் மகன்தான் என்ன பண்ணுறது, காலை தூக்கி மேலே போடுறோம்னா கழுத்தில் போட்டுறான், அவனை தூக்கி அங்கிட்டு போடுங்க. நைட்டு 12 மணிக்கு எஞ்சி உட்காந்துருக்கான் வீட்டுக்காரி, எதுக்கு? ஐயோ இவனோட பெரிய ரோதனையாக பிடிச்சி தள்ளி போடுங்க, நீ எங்கே உருண்டாலும் உருளுப்பா, உருளுப்பான மாதிரி உருண்டுக்கிட்டே வந்தாலும் சரி, எந்த டிஸ்டர்பும் இல்லை. அவ்வளோ பெரிய கடல் மாதிரி வச்சுருக்கிறான், வீடு பத்தலைங்கிறான், இத்தனோடு வீடு வச்சுருக்கான். அம்மா இங்கே, அத்தா இங்கே, அண்ணன் இங்கே, தம்பி இங்கே, தங்கச்சி இங்கே, மொத்தத்தில் 10x10 ரூமுக்குள்ளே எல்லாரும் தூங்குறான். சந்தோஷமாக கதவேசி இரவு நேரத்தில் அவருடைய நேரத்தை கழிக்கிறார்கள். அத்தனை பெரிய வீடு செய்யாத வேலையை இந்த சின்னஞ்சிறிய வீடு செய்கிறதே. தேவையை பூர்த்தி செய்தது பணமா அல்லது இறைவனின் அருளா? எது பூர்த்தி செய்தது? பணம் பூர்த்தி செய்யல, பணத்திற்குள்ளே இருந்த அல்லாஹ்வின் மறைமுகமான அருள்தான் பூர்த்தி செய்கிறது. பணத்தின் பின்னால் ஓடுவதை விட அல்லாஹ்வுடைய அருளை தேடி ஓடு அல்லாஹ் சொல்கிறான். அருள் வேணும், அருள் வேணும்னு கேளு. வெறுமனே பணந்தா பணந்தா பணந்தானே பணத்தை கேட்டு இன்னைக்கு அதை அருளை கேளு. அருள் வந்துருச்சுன்னா பணம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா பேருக்கு இருந்தாலும் பரவாயில்ல, உன் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் பணத்தை தா என்று கேட்பதை விட அதிகம் அதிகமாக அவர்கள் அவர்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் இறைவா உன் அருளை தா இப்படித்தான் கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருள் தான் பிரச்சனையை தீர்க்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹி வஸலாம் மனைவியை பிள்ளையை கொண்டு போய் காட்டில் விட்டு வந்துட்டாங்க, யாருமே இல்லை, சாப்பிட்றதுக்கு வாழ்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாத ஒரு கட்டாந்தரையில் ஒரு பூமியில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. விட்டுட்டு வந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாங்க, ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம், எங்கள் இறைவா என் சந்ததியை உன்னுடைய வீட்டிற்கு அருகிலே விவசாயத்திற்கு தகுதி இல்லாத ஒரு பூமியில், கைரி தி ஸர் விவசாயத்துக்கு தகுதி இல்லைன்னா, இன்றைக்கி நமக்கு விவசாயத்துக்கு தகுதி இல்லாத இடத்துல நம்ம குடியிருக்கிறோம், குடியிருக்க முடியும். ஏனென்றால் எங்கோ ஒரு இடத்துல விவசாயம் செய்து அந்த விவசாய பொருட்கள் எல்லாம் நம்மை வந்து அடைந்து விடும். ஆனால் அன்னைக்கு எங்கேயோ விவசாயம் பண்ணியெல்லாம் வராது, அங்கங்கே தான், பக்கத்தில் பக்கத்தில் தான். இப்போ எங்கே கொண்டு வச்சுருக்குறாங்க விவசாயம் செய்ய அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத, கோதுமை இல்லாத, தென்னமரம் இல்லாத, நெல் இல்லாத, பயன்படுத்துவதற்கு தேவைப்படுகிற விளை பொருட்கள் எதுவுமே இல்லாத ஒரு பூமியில் என்னுடைய சந்ததியை கொண்டு வந்து குடியமர்த்தி விட்டேன். அல்லா உன்னுடைய இல்லத்திற்கு அருகிலே, பைத்துல் ஹரமுக்கு அருகிலே கொண்டு வந்து குடியமர்த்தி விட்டேன். ரப்பனால் யுகீமு சலா, எங்கள் இறைவா அவர்களை தொழுகையை நிலைநாட்டுவதற்காக குடியமர்த்தி இருக்கிறேன். மனித தகுதி இலையும் மனிதர்களின் உள்ளத்தை அவர்களின் பால் திருப்பு. கனிவர்க்கங்களை அவர்களுக்கு உணவாக கொடு, அவர்கள் நன்றி செலுத்துகிறவர்களாக ஆகக்கூடும். இறைவா நீ அவர்களுக்கு உதவி செய் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள். எந்த வாய்ப்பும் இல்லை, எந்த வசதியும் இல்லை,
மனிதர்கள் வருவதற்குரிய இடமில்லை, தங்குவதற்குரிய வாய்ப்பில்லை, விளைநிலத்திற்குரிய எந்த முகாந்திரமும் இல்லை. அப்படிப்பட்ட இடத்திலே குடியமர்த்தி விட்டு இறைவா உன் அருளை கேட்கிறேன்னு கேட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சா, அவர்களின் மனிதர்கள் உரிமை சேர்த்தானா இல்லையா? உலகத்தின் எந்த பகுதியிலும் கிடைக்கிற கனிவர்க்கங்கள் அனைத்துமே இன்றைக்கு மக்கா முக்கரமாவிலே கிடைக்கிறது எப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் துஆ. நம்ம ஊரில் குற்றாலத்தில், கொடைக்கானல்ல, ஊட்டியில, எங்கோ ஒரு கிராமத்தில், மதுரை சிலம்பட்டியில், இந்த மாதிரி இடங்களில் விளைவிக்கப்படுகிற பொருட்கள் எல்லாம் சவுதி அரேபியாவின் மக்கா நகரத்திலே இன்றைக்கு போனாலும் கிடைக்கிறது. காஷ்மீரத்து ஆப்பிளை சுவைக்க வேண்டுமா, காஷ்மீர் போக வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை, மக்காவுக்கு சென்றால் கிடைக்கும். உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் விளைவிக்கப்படுகிற பொருட்கள் மக்காவிலே கிடைக்கிறது எப்படி? இறைவனின் அருள். அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் தர்றதுல நம்பிக்கை வையே, அல்லாஹ் தருவான். ஏன்னா அல்லாஹ் உன் உணவுக்கு ரிசுக்குக்கு பொறுப்பேற்றிருக்கிறான். ஒமாமின் தாப்பத்தின் ஃபில் அருளி இல்லா அலல்லாஹ் ரிசுக்குஹா, பூமியில இருக்கிற எந்த உயிரினமாக இருந்தாலும் அதனுடைய உணவுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்காமல் எந்த உயிரும் இல்லை. ரப்புல் ஆலமீன் பொறுப்பெடுத்துக்கணும், அவனது அருளோடு நீ வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிறகு என்னப்பா, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு ஏன் பேராசையில் குதிக்கிற? இந்த பார்வையை நாம் பார்க்க ஆரம்பித்தால் பேராசை குறையும். பேராசை குறைய ஆரம்பித்தால் நாம் இருப்பதை கொண்டு வாழ்வதை வாழ வேண்டும் என்கிற அந்த முடிவுக்கு வருவோம். அவ்வாறு வாழ ஆரம்பித்தால் வட்டி என்கிற கொடும்பாகத்திற்குள்ளே நுழைய வேண்டிய கட்டாயம் வந்து விடாது. அதை தாண்டி இன்னும் சிந்தித்தால் இந்த வட்டி என்கிற வன்கொடுமையிலிருந்து சமூகம் விடுதலை பெறுவதற்கு திருக்குர்ஆன் சொல்லுகிற இன்னுமொரு முக்கியமான வழி, பொருளாதார ரீதியாக சிக்கல் சிரமங்களில் இருக்கிறவர்கள் கடன் கொடுப்பது, கடனை பெறுவது வட்டி இல்லாத நிலை. வட்டி இல்லாமல் கடன் கொடுத்து வாங்குங்க, அந்த பழக்கத்தை நீங்கள் கடைபிடிங்க. கடன் வாங்குறதுக்கு எல்லாரும் ரெடியாக இருக்கிறாங்க, ஆனால் கடன் கொடுக்குறதுக்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம்? ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒரு செய்தியை, சில பேர் தன்னுடைய பொருளாதாரத்தை பற்றி மனம் திறந்து பேசுவதற்கு தயங்குகிறார்கள், அச்சப்படுகிறார்கள். ஏன் என்று கேட்டால் யாரும் கடன் கேட்டு விடுவானோ என்கிற அச்சம். கடன் கேட்டுருவானோ ஏன் பயப்படுறாங்க? வேற ஒன்றும் இல்லை, கடன் கொடுக்கறத பற்றி பெரிய அபிப்பிராயம் இல்லை, ஆனால் கொடுத்த திரும்ப வராத அந்த பிரச்சனை. அன்றைக்கே ஒரு தோழர் வந்து கேட்டார், இது மாதிரி சொல்லக்கூடாதுங்கிறிய, ஆனால் பார்ட்டி வந்து நிற்கிறான், கொடுத்தா திரும்ப வராதுன்னு தெரியுது, என்ன பண்ணுறது? அப்போ நம்ம பஞ்ச பாட்டு பாடினா தான் அவனை கரண்டி விட முடியும். நானே கர்மத்தில் உட்காந்துருக்குங்க அப்படின்னு சொன்னால் தான் நம்மக்கிட்ட வரமாட்டான், வேற என்ன பண்ணுறது? இந்த சூழல் மற்ற சமுதாயத்தை விட்டுருங்க, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, அவர்களும் திருந்த வேண்டும், அவர்களுக்கும் இந்த கடன் கிடைக்க வேண்டும், நமக்கு அதுக்கு மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் அல்லாஹ்வை நம்புகிற, மறுமையை நம்புகிற, சுவனத்தை நம்புகிற முஸ்லீம் மக்களுக்கு இதில் ஒரு தெளிவான பார்வை இருக்க வேண்டும். ஏனெனில் திருமறை குர்ஆன் கற்றுத்தருகிற தீர்வு, வட்டி இல்லாத சமுதாயம் இந்த உலகத்திலே நிலை பெற வேண்டும் என்று சொன்னால் கடன் கொடுக்கிறவர்கள் வட்டி வாங்காமல் நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே உதவி செய்ய வேண்டும் என்கிற மனப்பான்மையின் அடிப்படையிலே அல்லாஹ் கொடுத்திருக்கிற செல்வத்தை வாரி வழங்குகிற, கடன் கொடுத்து கடனை பெறக்கூடிய, கடனை மட்டுமே திரும்ப பெறுகிற ஒரு மனநிலையை நாம் வளர்த்து கொண்டே ஆக வேண்டும். அதுக்கு ரெண்டு தரப்பு மேலையும் பொறுப்பு இருக்கிறது. என்ன ரெண்டு தரப்பு? கடனை பெறுகிறவர், கடனை கொடுக்கிறவர். முதல்ல கடனை பெறுகிறவர். கடனை பெறுகிறவர் எப்படி பெறணும்? இன்னைக்கு கடன் கொடுக்கிறவர்கள் கொடுக்க தயங்குவதற்கு என்ன காரணம்? பல பேரிடத்தில் செல்வம் இருக்கிறது, கொடுக்கலாம் என்கிற உணர்வு இருக்கிறது, ஆனால் வந்து கேட்கிறவரை பார்த்தால் இவருக்கு கொடுத்தா திரும்ப வராதே என்கிற அச்சத்தின் காரணமாக கொடுக்க முடியாமல் இருக்கிறார்கள். நரிசலதாரி செல்வம் வச்சிருக்கிறார்கள். கடன் வாங்குகிற மனிதர்களை பார்த்து சொல்கிறார்கள், மத்தலுள் கனிக்கு முல்முன், வசதி வந்ததற்கு பிறகு வாங்கிய கடனை கொடுக்காமல் யார் இழுத்தடிக்கிறாரோ அவர் அநியாயம் செய்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிற இந்த செய்தி புகாரியில் 2287 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வசதி வந்ததற்கு பிறகும் வாங்கிய கடனை கொடுக்காமல் யார் இழுத்தடிக்கிறாரோ அவர் அநியாயம் செய்கிறார். ஒரு அநியாயம் செய்கிற பாதியாக முஸ்லீம் இருக்க முடியுமா, இருக்கக்கூடுமா? அப்படி நீங்கள் இழுத்தடித்தால் கடன் கொடுத்தவருக்கு மீண்டும் கொடுக்க மனம் வருமா? நீ இழுத்தடிச்சிருவ, இன்னொருத்த நல்லவனா இருப்பான், உரிய நேரத்தில் கொடுத்துருவான், அவனுக்கும் கொடுக்க மாட்டார். ஏன் இப்படிதான்ப்பா, கெஞ்சுவான், கூத்தாடுவான், கடன் கேட்கும் பொழுது அப்படிமா அண்ணம்மா அரசம்மா, கடைசியில் கடனை வாங்கிட்டா அவன் தான் என்னமோ காசுக்கு சொன்னக்கார மாதிரி சுத்துவான்ப்பா, வேண்டான்டுவான். அவ்வளவு ஏன் இன்றைக்கு கடன் கொடுத்து விட்டு கடனை பெறுவது குதிரை கொம்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. எத்தனை வழக்குகளை பார்க்கிறோம், காலில் விழாத குறையாக வந்து கெஞ்சிரான், அண்ணே உங்களை விட்டால் யாருன்னா இந்த ஊரில் எனக்கு தெரியும், யார்கிட்ட போய் கேட்பேன், ரெண்டே ரெண்டு மாதம் பொறுத்துக்குங்களேன், என் தலையை அடமானம் வச்சாவது இந்த கடனை அடைச்சிருவோம்னே.
இவ்வளோ கூறான, சரி கொடுப்போம். அழுகையை பார்த்து இறக்கப்பட்டு கையில் கொடுத்துட்டான். 2 மாதம் டைம், 2 மாதம் முடிஞ்சிருச்சு. கடன் வாங்கினவர் வருவார், குறிச்சு வச்சுக்கங்க, வரமாட்டான். 99.9% வரமாட்டான். இறை பற்றி, இறை அச்சம், மார்க்கத்தின் போதனைகள் குறித்த அந்த செய்தி, அதுவெல்லாம் உள்ளத்திலே வலுவாக யாரிடத்திலே பதிவாகி இருக்கிறது, அவர்களை தவிர பெருவாரியான மக்கள் கிட்ட வரவே மாட்டான். முடிஞ்சிச்சு. சரி, அவன் தான் வரல, நமக்கு தேவை இருக்க, 2 மாதம் கழிச்சு வேறொரு தேவைக்கு வச்சிருந்த பணம் இல்லையா அப்படின்னு போய் கேட்கலாம்னு போனால் அவர் வீட்டு வாசல் நம்ம காத்து கிடக்கணும். அண்ணன் இல்லை, வெளியே போயிருக்காரு, 2வது நாள் போகணும். இப்போ வந்துடு சொன்னேன், நேற்று நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னு சொன்னேன், வர்றேன்னு சொன்னார். 3வது நாள் போகணும், வருவாருங்க. 4வது நாள் ஆளே பார்த்துட்டிய, நேற்று வந்து இல்லாமல் 3வது நாள் வந்து இல்லாமல் டெய்லி ஏன் வர்றீங்க? நான் வர்றேங்க, என்னடா வர்றேங்க, அதான் 2 மாதத்துக்கு பிறகு தர்றேன்னு இல்லை, மாதம் 3 ஆயிடுச்சு, வர்றேன்னு. அண்ணன் போங்க, வந்துடுறேன், கொஞ்சம் கஷ்டம், வந்துடுறேன். அடுத்து 1 வாரம் கழிச்சு திரும்ப போயிடுறேன், என்ன திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கிறியா, நான் என்ன வரவே மாட்டேன், ஓடியே போயிட்டேன், அல்லது ஏமாத்திட்டேனா? ஏய், நீ ஏமாத்துற அப்படிலாம் நான் சொல்லலப்பா, வேணும்ல, எனக்கும் தேவை இருக்குல்ல, தந்துருவோம்ண்ண, போங்க, நான் தந்துடுவோம்ண்ண. கொடுத்தவனுக்கு எப்படி இருக்கும் உள்ளத்துக்குள்ள? ஏய், எப்படி பேசுகிறான் பாடுறான், ஒரு லெவலுக்கு மேலே அழுத்தவும் முடியாது. ஏன் அழுத்தி என்ன வாயுதா? அவன் தான் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவானா? ஒன்றுமே இல்லைன்றானா? எங்கே போனாலும் கை விரிச்சிருவானே, என்னடா காசு இல்லை, 2 பையன் விரிச்சு காட்டிடுறான், எல்லாம் காலி முடிஞ்சு. என்ன பண்ணுவார்? கொடுத்தது எப்படியாவது வாங்கி ஆகணுமே, 2 மாதத்துக்கு முன்னாடி இவன் இருந்தானே அதே கடையில் எப்படியாவது கொடுத்துட்றான். ரொம்ப கஷ்டம்ரா. கேட்கிற பொழுது ஒரு நகைச்சுவையாக தோண்டினாலும் கூட சம்பந்தப்பட்டவனுக்கு எவ்வளவு பெரிய மன வலி அது ஏற்படுத்தும், யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாம் பார்க்கிறோமா, எத்தனை வழக்குகளை பார்க்கிறோம், கடன் வாங்கி விட்டு வாங்கிய கடன் வியாபாரம் பண்ணல, லாபஞ்சம் பாதிக்கல, பிசினஸ் பண்ணல, அவனுடைய சிரமத்தை பார்த்து இரக்கம் கொண்ட மனிதனுக்கு அரக்க குணத்தோடு கடன் வாங்கியவன் நடந்து கொள்கிற நிலவரம். நபிகளானிடத்தில் அழகான முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனிடத்திலே கடன் வாங்கி இருக்கிறார்கள், சஹாபாக்களோடு நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கடன் கொடுத்த மனிதர் நபிகளாரை வழியிலே சந்தித்து கொடுத்த கடனை திரும்ப கொடு என்று கேட்கிறார். அதுவும் எப்படி கேட்கிறார்? கடும் வார்த்தைகளை பயன்படுத்தி கேட்கிறார். எந்த அளவிற்கு கடும் வார்த்தைகள் கூடியிருக்கிற நபித்தோழர்களுக்கு கடுமையான கோபத்தை தருகிற அளவிற்கு கடும் வார்த்தைகள். என்ன வார்த்தைன்னு வரல, இன்னைக்கே நம்ம பார்க்குறோம்ல, என்ன வார்த்தைன்னு ஹதீஸில் வர வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் என்ன வேணாலும் பேசியிருப்பாம்ல. கடனை கொடுத்தவன் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் போது சில பேர் எப்படியெல்லாம் பேசுகிறாங்க, ஏ சோத்த திங்கியா அப்படிங்களாம், எவ்வளவு கடும் சொல். அவர்களுடைய மான மரியாதையோடு ரோட்டில் நின்றுக்கிட்டு விளையாடுறான், அதனாலேயே பல பேர் தூக்குப்பிட்டு சாவுறானே, மானத்துக்கு அஞ்சு அவமானப்பட்டு தெருவில் வச்சு அசிங்கப்படுத்தினார், என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கில் தொங்கிடுவோம்டான், வாங்கின கடனை அடைக்காதவன் தூக்கில் தொங்குறான்னு கேட்கத்தான் செய்கிறான். கடுமையான சொற்கள் தான் நபிகளாரிடத்திலும் அப்படி கடுமையான சொற்களை அவர் பயன்படுத்துகிறார். நபி தோழர்களுக்கு கோபம் வருகிறது, அவரை தாக்க முற்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவரையும் அமைதிப்படுத்தி விட்டு சொல்கிறார்கள், ஃபைனலி சாஹிபில் ஹக்கி மக்காலா, கடன் கொடுத்தவருக்கு பேசுகிற உரிமை உண்டு. அவன் கடன் கொடுத்துருக்கான், அவன் காசு நீ வாங்கியிருக்கிற, உன் சிரமத்துக்கு அவன் உதவி செஞ்சுருக்கிறான், அவன் உன்ட்ட வட்டியாக கேட்டான், அவனை வட்டி கிடக்காரனா? உதவி செஞ்சவன் தானே. அப்படி உதவி பெற்றவன் இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அந்த மரியாதை உனக்கு வேண்டாம், அமைதியாக இரு. வாங்கின கடனை திரும்ப கொடு, திரும்ப கொடு, அது கூட எப்படி கொடு? வாங்கியதை கொடுத்து விட்டு சும்மா இருந்துடாத, வாங்கிய கடனை அவன் அவ்வளவு பெரிய உதவி செய்திருக்கிறானே, அந்த உதவியை உன் உள்ளத்திலே நிறுத்தி அதற்கு நன்றியை வெளிப்படுத்துகிற விதத்திலே நன்றியுடையவனாக உன் கடனை திரும்ப அடை. எப்படி அடைக்க வேண்டும் தெரியுமா? வாங்கிய கடனை அழகான முறையிலே திரும்ப கொடு. அழகான முறைக்கு நபிகளார் சொல்ற விளக்கம் என்ன? அழகான முறைனா 1 லட்சம் ரூபா வாங்கணும், வெறுமனை மஞ்சப்பையில் வாங்கணும், அது ஒரு தங்க தாம்பாளத்தில் வச்சு அதை சுற்றி 4 வெத்தலை பார்க்க வச்சு, அண்ணே உங்கள்கிட்ட வாங்கின கடன் அப்படி, அது அல்ல நல்ல அழகிய முறை. அதனால் அவனுக்கு எந்த ஃபாயதாவும் இல்லை, ஏன்னா நீ கொண்டு போன தட்டை நீனே கொண்டு வந்துட போகிற தங்க தாம்பாளத்தை, அதை அவனுக்கு கொடுத்துட்டு வந்தால் ஓகே, நீ தான் கொடுத்துட்டு எடுத்துக்கங்கண்ணே. அவன் பயன்படுகிற விதத்தில் உன் நன்றியை வெளிப்படுத்தி எப்படி தெரியுமா? ஃபைன் ஹைரக்கும் அஹ்சனுக்கும் கலாஅன், உங்களிலே சிறந்தவர் வாங்கிய கடனை அழகிய முறையில் அடைக்கிறவர். எப்படி அடைக்கிறவர்? வாங்கினதை விட அதிகமாக திருப்ப கொடு. 1 லட்சம் ரூபா வாங்கினேன், பிஸ்னஸ் பண்ணேன், நல்ல லாபம் கிடைச்சிது, ஆனால் திடீர்னு ஒரு வியாபாரம் வந்திருக்கேனே, போட்டோம்னா எப்படி ஒரு 50,000 ரூபா 1 லட்சம் ரூபா 3 மாதத்தில் சம்பாதிச்சிடலாம். அவனே சம்பாதிச்சியா, சந்தோஷமாக இருக்கியா, ஹாப்பியாக இருக்கியா? இதுக்கு காரணமாக இருந்தவர் அவர் தானே, வச்சுக்கோங்கண்ணே. 1 லட்சம் ரூபா வாங்கினவருக்கு 110,000 ரூபா கொடு,
நான் எதுக்கு கொடுக்கணும், நான் வட்டிக்கு வாங்கினேன். இது அல்ல வட்டி. வட்டி என்பது பேரம் பேசி திட்டமிட்டு நிர்ணயித்து சம்பந்தப்பட்டவனால் வலியுறுத்தி வாங்கப்படுவதற்கு பேர் வட்டி. ஆனால் அவன் கேட்டுக் கொடுப்பதில்லை. நீனாக மனமு வந்து கொடு. எதை கொடு? உன்னால் எதை அதிகப்படியாக கொடுக்க முடியுமோ அதை கொடு. நபிகளார் சொல்கிறார்கள், நான் வாங்கிய ஒட்டகத்தை திரும்ப கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வயசு ஒட்டகம் வாங்கினீங்களோ அந்த வயசு ஒட்டகம் இல்லை, அதை விட மதிப்பு கூடுன, அதை விட விலை கூடுன ஒட்டகம் தான் இருக்குது. கொடுப்பா, கடன் தந்தார்ல, அவசரத்துக்கு உதவினார்ல, உதவி செய்கிற மனிதர்கள் உலகத்தில் வரணும்ல, அவனை சந்தோஷப்படுத்தணும்ல. எப்படி சந்தோஷப்படுத்துவேன்? வாங்கின கடனை அழகான முறையில் திரும்ப கொடுத்து சந்தோஷப்படுத்து. கடன் வாங்குகிறவர் தன் நினைவிலே வைக்க வேண்டிய செய்தி இல்லையா? இன்றைய உலகத்தில் இதை பார்க்க முடியுமா? வாங்கி கடனை எல்லாம் வாங்கி முடித்து விட்டு கடைசியில் தள்ளுபடி பஞ்சாயத்து தான் ஓடும். அவ்வளோலாம் முடியாதுண்ணா, ரெண்டு சரி ரெண்டு வாங்கினார், என்ன பண்ணுறது, இப்போ ஒன்று தான் முடியுங்கிறார். சரிப்பா குடுன்னு இவர் தலை ஆட்டல்னு வச்சுக்கோங்க, அந்த ஒன்றும் போச்சு, உள்ளதும் போச்சுன்னா நல்ல கண்ணா, அவ்வளோதான். சரி ஏதோ வாங்கின வரைக்கும் முடுங்கிடுவோம், அதுவும் போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு, கொடுத்த கடனை வேறு வழி இல்லாமல் மன வழியோடு அதிலே பாதியை நாளில் ஒரு பங்கை பெற்று கொள்கிற ஒரு சூழல் வருகிறது. இப்படி நடக்காத நீ அதிகம் நல்ல முறையில் நடு, அழகான முறையில் கடனை திரும்ப கொடு சொல்லிட்டு மேலும் சொல்றாங்க, மன் அகத அம்வாலன் நாசி யுரீது அதாக அத்தல்லாஹு அனுஹு. யார் கடனை பெறுகிற பொழுது அதை முறையாக திருப்பி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த கடனை பெறுகிறாரோ அப்படிப்பட்டவருக்கு அவருக்கு பகரமாக அவர் சார்பாக அத்தல்லாஹு அனுஹு அல்லாகவே அந்த கடனை தீர்ப்பான். எப்பொழுது தீர்ப்பான்? வாங்குகிற பொழுதே. இதை விரைவாக கொடுக்கணுமே, சிறப்பாக கொடுக்கணுமே, அழகாக கொடுக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்தோடு நீ வாங்கி பாரு. அல்லாஹ் பொறுப்படுத்து, அதுக்கான வழியை உனக்கு தருவான். ஒமன் நகதை யுரீது இத்லாஃபஹா, வாங்கும் போதே வாங்கிடுவோம், ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், ஓச்சு கட்டிடுவான் அப்படின்னு அதை அழித்து விடுகிற எண்ணத்தோடு யார் பெறுகிறாரோ இத்திலா அத்திலஃபகுல்லா, அவரை அல்லாஹ் அழித்து விடுவான் என்று அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற செய்தி புகாரியிலே 2387வது எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நிஜமாக கடன் பெறுகிறவர் கடனை அடைக்க வேண்டும், சிறந்த முறையில் அடைக்க வேண்டும். அது கடன் கொடுக்கல் வாங்கலை அதிகப்படுத்துவதற்கு வழி, வட்டியிலிருந்து மனிதனை விடுதலை பெற செய்வதற்குரிய வழி. அதல்லாத கடன் கொடுக்கிறவருடைய நிலை என்ன? இது கடன் பெறுகிறவர். கடன் கொடுக்கிறவருடைய நிலை என்ன? கடன் கொடுப்பவருக்கும் திருமறை குர்ஆன் உபதேசிக்கிறது, அறிவுரை சொல்கிறது. அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுத்துருக்கானா, கடனை கொடு, தாராளமாக கொடு. நபிகளார் சொல்கிறார்கள், முந்தைய காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார், செல்வம் மிகுதியாக வைத்திருந்தார். மக்கள் கடன் கேட்டால் கடனை கொடுத்து வாங்கி கொண்டிருந்தார். கடனை வசூலிப்பதற்கு தன்னிடத்தில் சில வாலிபர்களை வைத்திருந்தார். அந்த வாலிபர்களிடத்தில் அவர் ஒரு செய்தியை சொல்லி வைத்திருந்தார். என்ன செய்தி தெரியுமா? இதா அதைத்த முகசிரன், யார் கடன் வாங்கிய ஒருவன் உண்மையிலேயே சிரமத்திலே இருந்தார், எத்துவாளித்தனம் பண்ணணும்னு இருந்தாமனா போட்டு சாத்தி பிடிங்கிரு, ஏன்னா உன்னை ஏமாத்த நினைக்கிறான், அவனை விட்டுருவோம். ஆனால் நிஜமாகவே அவர் சிரமத்திலே இருப்பதை நீங்கள் கண்டால் அவருடைய கடனையே தள்ளுபடி செய்து விடுங்கள். வாங்கின கடனையே திரும்ப கொடுக்கணும் போ அப்படின்னு சொல்லிடுவேன். நம்முடைய பாவங்களை அல்லாஹ் தள்ளுபடி செய்து விடுவார் என்று அவர் தன் வாலிபர்களிடத்திலே சொல்லி வைத்திருந்தாராம். நபிகளார் சொல்லுகிறார்கள், அப்படிப்பட்ட மனிதர் ஒரு நாள் மரணம் அடைந்தார். லத்தியல்லாஹ அஸ்ஸவஜல், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை சந்தித்தார். அல்லாஹ் சொன்னார், ஃபத்தஜாவஸ் அன்ஹு, மலக்குமார்களை பார்த்து சொன்னார், இவர் செய்த பாவங்களை எல்லாம் நீங்கள் தள்ளுபடி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னதாக அண்ணன் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். செல்வம் வைத்திருப்பவர் அதை சிந்திக்க வேண்டும். முடியலையா, பரவாயில்ல போ. திருக்குர்ஆன் பேசுகிறது 2வது அத்தியாயம் 281, கடன் பெற்றவர் சிரமத்திலே இருப்பதை நீங்கள் உணர்ந்தால் அவர் வசதி வாய்ப்பை பெறுகிற வரைக்கும் அவருக்கு வாய்ப்பு கொடுங்கள், சலுகை கொடுங்கள், தவணையை நீட்டி கொடுங்கள். அவர் சொன்ன டைம் 2 வாரம் தானே, 2 வாரத்தில் நிற்காத. அல்லாஹ் எப்படி சொல்றான், அவன் சொன்னது 2 வாரம், ஆனால் 2 வாரத்தில் அவன் சொன்ன மாதிரி அவன் கையில் காசு வரலை, அவன் சம்பாதிக்கல, அவனுக்கு போதுமான அளவுக்கு வருமானம் இல்லை. அப்போ நீ என்ன பண்ணு, எப்போ வருமானம் வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், வா அந்த சத்தக்கும் ஹைருல்லக்கும். ஆனால் அதையே நீ தள்ளுபடி பண்ணி தர்மமாக்கிட்டேன்னு வச்சுக்க, அதை விட சிறந்தது. அல்லாஹ் உனக்கு கொடுத்துருந்தா சரி போ விடு, அல்லாஹ்காண்டி அதை நான் தர்மமாக்கிடுறேன் அப்படி நீ விட்டு தள்ளு, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வான் என்று சொல்லி திருமறை குர்ஆன் வழியாக அல்லாஹ் நமக்கு போதிக்கிறான். அப்ப வட்டியில்லா கடன் கொடுத்தல் வாங்கல் சமூகத்திலே பெருக வேண்டும் என்று சொன்னால்
கடன் கொடுப்பவரும் கடன் வாங்குகிறவரும் இப்படி திருக்குர்ஆன் போதிக்கின்ற அந்த பண்புகளை தன் வாழ்க்கையிலே கடைபிடிக்க ஆரம்பித்தால், கொடுப்பவரும் மனமுவந்து கொடுப்பார், பெறுகிறவரும் உரிய முறையிலே அதை செலுத்துவார், இடைஞ்சல் இல்லாமல் இடையூறு இல்லாமல் கடன் கொடுக்கல் வாங்கல் என்பது சமூகத்திலே அதிகப்படும், வட்டி என்பது சமூகத்தை விட்டு தூரப்படும். இப்படியான தீர்வுகளை திருக்குர்ஆன் சொல்லி தந்திருக்கிறது. வட்டியிலிருந்து விடுபடுவதற்கு இன்னும் பல பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை திருமறை குர்ஆன் தருகிறது. இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்